அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் 5 வடசொற்களை எடுத்துக்கொண்டு அதற்கு பகரமான தனித்தமிழ் சொற்களை பார்க்கலாம். முதலில் யோக்கியதை என்று ஒரு சொல் இருக்கிறது. ஊர் வழக்கில் இதை யோக்கியதை என்று சொல்வோம். அதற்கு பகரமான தனித்தமிழ் சொல் தகுதி என்பதாகும். ஊர் வழக்கில் சொல்வார்கள் தானே, இதையெல்லாம் பேச உனக்கு யோக்கியதை இல்லை என்று சொல்வார்கள். அப்படியென்றால் அதற்கு தகுதி இல்லை என்பது பொருளாகும். அதிலிருந்தே யோக்கியன் என்ற சொல் வருகிறது. நீங்கள் யோக்கியதை என்ற சொல்லிலிருந்து எடுத்தீர்கள் என்றால் தகுதியானவன் என்று சொல்ல வேண்டும். இன்னும் ஒரு சொல் இலக்கியத்திலிருந்து சொல்ல வேண்டுமென்றால் குறள் எண் 114 பார்க்க வேண்டும். தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். இந்த தக்கார் என்ற சொல்தான் யோக்கியன் என்ற சொல்லுக்கு பகரமான சொல். இந்த குறளுக்கு உரை எழுதிய பாவாணர் அவர்கள் இப்படி எழுதுகிறார். யோக்கியர் என்னும் வடசொல் வழக்கூன்றியதால் தக்கார் என்னும் தமிழ் சொல் வழக்கற்றதென அறிக. ஆக யோக்கியன் என்பதை தக்கார் என்று குறிப்பிடலாம், தகுதியாளன் என்றும் குறிப்பிடலாம். அதிலிருந்தே அயோக்கியன் என்ற சொல் இருக்கிறது. அதனை தகவலன் என்றும் தகுதியற்றவன் என்றும் குறிப்பிடலாம். இந்த தகவலன் என்ற சொல்லும் அந்த குறளிலேயே உண்டு. அடுத்ததாக துரோகம். துரோகம் என்ற இந்த வடசொல்லுக்கு பகரமாக இரண்டகம் அல்லது வஞ்சகம் என்ற சொற்களை பயன்படுத்த வேண்டும். எடுத்துக்காட்டாக ஊர் வழக்கில் சொல்வார்கள் உண்ட வீட்டுக்கு இரண்டகம் செய்யக்கூடாது என்று. அந்த இரண்டகம்தான் வடமொழியில் துரோகம் என்று இருக்கிறது. ஆக இரண்டகம் என்பதும் வஞ்சகம் என்பதும் இதற்கு பகரமான சொற்களாகும். அடுத்ததாக துரோகி. துரோகம் செய்பவனை துரோகி என்று சொல்வார்கள். முன்பு பார்த்தது போன்று துரோகி என்பதற்கு இரண்டகன் என்று குறிப்பிடலாம் அல்லது வஞ்சகன் என்றும் குறிப்பிடலாம். இந்த வஞ்சகன் என்ற சொல்லுக்கு எடுத்துக்காட்டு வேண்டுமென்றால் மலஞ்சோறும் 9 வாயிற்குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய என்று மாணிக்கவாசகர் சிவபுராணத்தில் பாடுகிறார். தனித்தமிழ் அறிக என்ற இந்த பதிவை இந்த 5 சொற்களோடு முடித்துக் கொள்கிறேன். அடுத்து நீண்ட பதிவாக தர முயற்சி செய்கிறேன். அனைவருக்கும் நன்றி.